என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நான் சொன்ன பாருங்கள், இந்த மாதிரி வந்து பில்டிங் வந்து அந்த லம்படிக்காரங்கன்னு சொல்கிறாங்க, 150 பேர் இருக்கிறாங்க. அவங்களில் வந்து ஒரு முந்தனத்து வந்து ஒரு பொண்ணு செத்து போனால், செத்து போனோடனே 40 இயர்ஸ் இருக்கும், நார்மல் டெத்து தான். செத்து போனதுனால அடுத்த நாள் இவங்களாம் பழக்கம் என்னென்னா, ஆடு பலி கொடுப்பாங்களாம் வீட்டுக்கு முன்னாடி. ஆடு பலி கொடுத்து அந்த பில்டிங்கில் இருக்கவங்க எல்லோரும் அந்த கறியை வந்து ஷேர் பண்ணிக்குவாங்களாம். மொத்தம் 3 ஆடு வெட்டினாங்களாம், 150 ஃபேமிலிங்கிறதுனால ஆளுக்கு 600 ரூபீஸ் ஆச்சா. 1 கிலோ 1.5 கிலோ வந்திருக்குன்னு சொன்னாவோ எங்கள் படிப்பேன்னு சொன்னேன். அது வந்து அது என்னென்னா, அடுத்த நாள் சமைச்சு எல்லோரும் சாப்பிட்டுக்குவாங்களாம் அடுத்த நாள். அது அப்புறம் வந்து யார் வீட்டில் டெத் ஆச்சோ அவங்க வந்து 10 நாள் கறியத்துக்கு நான்வெஜ் சமைக்கிறது, அப்போ வருஷம் முடிஞ்சவொடனே பண்ணுறது, இதெல்லாம் தனி. பட் இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணுறதுனால அது வந்து பலி, அந்த மாதிரி ஆடு பலி கொடுத்தா இன்னொரு இடத்து நடக்காதுன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை போல் இருக்குது அப்படின்னு சொன்னால். இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, இந்த இது வித்தியாசமான ஒரு பழக்கம் தான். நம்மளில் அது மாதிரிலாம் பழக்கம் கிடையாது, இங்கே கூட மற்ற கேஸில் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இவங்க கேஸில் அது மாதிரி பண்ணுறாங்க. அது என்னென்னா, அடுத்த நாளே உடனே ஆடு பலி கொடுத்து அது மாதிரி சமைக்கிறாங்க. அது இந்த மாதிரி பழக்கம் வேறு யாருக்கு இருக்குன்னு தெரியல, பட் தெலுங்குக்காரங்களில் வேறு யாரும் அது மாதிரி செய்கிற மாதிரி தெரியல. இவங்களில் அந்த பழக்கம் இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.